வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாடி டெம்பரேச்சர் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம உடம்புல வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. எங்கெங்கே வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மவுத், ஓகேவா? ஃபஸ்ட்டு மவுத்தில் வச்சு பார்ப்பாங்க, அடுத்து ஆக்சிலா, அடுத்து ரெக்டல், அடுத்து ஸ்கின். ஸோ மவுத்தில் பார்க்கக்கூடிய ஓவரல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக 37 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். அதுவே ஆக்சிலாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.3 டிகிரி செல்சியஸ் வந்து ஓரல் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கணும். அது 3-6 வரைக்கும் கூட இருக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி ரெக்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அப்போ இதுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 37.3 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி, இதுக்கு வந்து 36.7 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மவுத்தோட வந்து கம்மியாக தான் இருக்கும், ஓரல் டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இது இல்லாமல் கோர் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்குது, நம்மளோட டீப்பர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்சைட் ஆர்கன்ஸ், லிவர் அந்த மாதிரிலாம், அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 37.8 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 100 ஃபாரன்ஹீட். இந்த டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே இதே லெவலில் நார்மலாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து ரெண்டு வகையில் வேரியேஷன் ஆகும், ஒன்று வந்து ஃபிசியாலஜிக்கலாக வேரியேஷன் ஆகும், இன்னொன்று வந்து பேத்தாலஜிக்கலாக வேரியேஷன் ஆகும். ஃபிசியாலஜிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ், நமக்கு வயசு, ஏஜ் ஃபஸ்ட்டு இன்ஃபான்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காது, அதனால வந்து வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ்லேயே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதிகப்படியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? சில்ட்ரன்ஸ் வந்து அதிக ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஓல்டு ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறையும் இல்லையா, ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக டிக்ரீஸ் ஆகும். கேஸ் அடுத்து செக்ஸ், ஃபீமேல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேல்ஸை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிஎம்ஆர் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டையூர்னல் வேரியேஷன், டையூர்னல் அதாவது நமக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு அப்படின்னா மதியானம் வந்துடுச்சுன்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நமக்கு ரொம்ப மார்னிங் டைம் அப்படின்னா நார்மலாக விட இப்போ 37 தான் நார்மல் அப்படின்னா 36 மாறும், அதுவே ஆஃப்டர்நூனில் 38 மாறும், ஓகேவா? இது வந்து மார்னிங், இது வந்து ஆஃப்டர்நூன். அடுத்து ஆஃப்டர் மீல்ஸ், நம்ம சாப்பிட்ட பின்னாடி நமக்கு 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு டைஜஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கணும், அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து எமோஷன், நமக்கு எமோஷன் ஆகும் பொழுது நமக்கு என்னாகும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எமோஷனலில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் ரொம்பவே அதிகமாகும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து ஸ்லீப், ஓகேவா? ஸ்லீப்பில் அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும், ஓகேவா? எமோஷனல் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்லீப்பில் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அடுத்ததான் மென்சுரல் சைக்கிள், அப்பையும் நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓவலேஷன் ஃபேஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் லிட்டில் வந்து ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு மென்சுரல் ஃபேஸ் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஓவலேஷன் முடிஞ்ச பின்னாடி இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி மென்சுரல் ஃபேஸ் முடிஞ்சோடனே டிக்ரீஸ் ஆகுது. இதில் வந்து நமக்கு ஃபிசியாலஜிக்கலாக வேரியேஷன் ஆகிறது. பேத்தாலஜிக்கலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்னார்மல் இன்க்ரீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்லுவோம், அப்னார்மல் டிக்ரீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஹைப்போ தெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு பாடியில் ஏன் ஹீட்டு தேவை அப்படின்னா ஒரு அளவான ஹீட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ஓகேவா? ஆனால் எல்லா ஆர்கனைசத்துலையும் அப்படி கிடையாது, ஒரு சில ஆர்கனைசத்தில் கூலிங்கான ஏரியாவில் கூட அதனால் வாழ முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டான இடத்துல வாழக்கூடிய அனிமல்ஸ்லாம் ஹோமியோ தெர்மிக் அனிமல்ஸ், கோல்டு ஏரியாவில் வாழக்கூடியதெல்லாம் பொய்க்கிலோ தெர்மிக் அனிமல்ஸ், ஓகேவா? இதெல்லாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, வார்மு கோல்டு. ஆனால் இங்கே ஹோமியோ தெர்மிக் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் பொய்க்கிலோ தெர்மிக் அப்படி நினைக்க மாட்டாங்க, எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்மளாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருப்போம், பேர்ட்ஸு மம்மல்ஸு எல்லாமே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீர்லேயும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, நாட் கான்ஸ்டண்ட். ஓகே, அடுத்ததான் ஹீட் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸில் வந்து ஹீட் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் கம்மியாகும் அல்லது இன்க்ரீஸ் ஆகும். கம்மியாகிச்சுன்னா நமக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் கெயின் பண்ணணும், ஹீட் எப்படியாவது கெயின் பண்ணணும். அதுவே அதிகமாகிடுச்சு அப்படின்னா எப்படியாவது ஹீட்டை லாஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும் ஹீட் கெயின் அப்படின்னாலே நம்ம ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஓகேவா, மசுலர் ஆக்டிவிட்டி,
அதே மாதிரி சிவரிங், சிவரிங் அப்படின்னாலும் நம்மளோட மசில்ஸை வந்து இன்வாலண்ட்ரியாக கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது. இது மட்டும் இல்லை, நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை போட்டு அப்சர்வ் பண்ண முடியாது, ரேடியேஷன் மூலமாக, ஸ்கின்ல ரேடியேஷன் மூலமாக அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னா ஃபேட் மெட்டபாலிசத்தில் தான் அதிகப்படியான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒரு லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு நம்ம கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம மெட்டபலைஸ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு 4.7 கலோரி தான் கிடைக்கும். அதுவே ஃபேட்டை மெட்டபலைஸ் பண்ணோம் அப்படின்னா 9 கலோரி கிடைக்கும், அதே 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு. ஓகேவா? அப்போ ஃபேட்டை தான் நம்ம மெட்டபலைஸ் பண்ணணும் அப்படின்றப்போ, ஸோ அப்போ ஃபேட் ப்ரௌன் ஃபேட் திசு அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்ஃபேன்ஸில் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும். ப்ரௌன் ஃபேட் திசு அப்படிங்கிறத நம்ம டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு அடிபோஸ் திசு தான். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு 2 ஹார்மோன்ஸ், ஓகேவா, என்னென்ன ஹார்மோன் அப்படின்னா தைராக்சின், அட்ரினலின். தைராக்சின் அப்படின்றது நம்மளோட பிளட்டோட வேசோ டைலேஷன் பண்ணும். ஸோ அதனால் பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும் இல்லையா. அதனால் நிறையா பிளட் போச்சுன்னா பிளட் எந்த அளவுக்கு போதும் அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கொஞ்சோண்டு டெம்பரேச்சர் இருந்தாலும் வெசல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பிளட் போகிறப்ப அதுக்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதான் தைராக்சின் அண்ட் அட்ரினலின். அட்ரினலின் அப்படிங்கிறது நம்ம பயப்படுறோம் இந்த மாதிரி அந்த டைத்துலலாம் சொல்ல அதே ஹார்மோன் தான். இதுவும் வந்து டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இப்போ ஹீட் லாஸ் வந்து நம்ம என்ன, ஹீட் கெயின் வந்து பார்த்தோம்னா பாடிக்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் ஹீட் லாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஸ்கின்னுக்கு வந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸ்கின்ல ஒன்று கண்டக்ஷன் ஆகும், அல்லது கன்வெக்ஷன் ஆகும், அல்லது ரேடியேஷன் ஆகும், இதுவும் இல்லாமல் எவாப்ரேஷன் வேறு ஆகும். ஓகேவா? கண்டக்ஷன் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்க இடத்துலையோ அல்லது படுத்துருக்க இடத்துலையோ நம்மளோட பாடி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஹீட் லாஸ் பண்ணுவோம். கன்வெக்ஷன் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸை ஹீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸை ஹீட் பண்ணுவோம், அப்படியே பக்கத்து பக்கத்தில் ஹீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ரேடியேஷன் அப்படின்னா நம்ம ரேஸ், நம்ம பாடியில் வந்து ரேஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அல்ட்ராமேக்னடிக் வேவ்ஸை வந்து நம்ம வெளியில் விடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாட்டர் வந்து நம்ம உடம்புல பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வெட் ஆகுது இல்லையா, அந்த டைத்தில் கூட நமக்கு எவாப்ரேஷன் நடக்கும். ஆனால் நமக்கு வந்து இது இன்சென்சிபிள் ரெஸ்பிரியேஷன். நமக்கு டெய்லி இந்த மாதிரி எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 400 to 600 மில்லிலிட்டர் பெர் டே. அதுவே ப்ரெஸ்பியேஷன் அப்படின்னா நம்மளோட ஸ்வெட்லேருந்து வருது இல்லையா வாட்டர், வாட்டர் ப்ளஸ் டேரெக்டாக வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை ப்ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்சென்சிபிள் பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம அன்கான்ஷியஸாக வெளியே விட முடியாது. ஓகேவா? இது மட்டும் இல்லை, பேண்டிங் அப்படின்ற இன்னொரு ப்ராசஸ் வேறு நடக்குது. ஓகேவா? நம்ம மெதுவாக ப்ரீத் பண்ணுவோம். ஓகேவா? மேபி அது வந்து மவுத்தில் கூட ப்ரீத் பண்ணலாம். ஓகேவா? நம்ம டாக்ஸ்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம். ஓகேவா? அதோட செலைவா மூலமாக நமக்கு வந்து ஹீட் லாஸ் பண்ண முடியா. ஸோ அதான் பேண்டிங் அப்படின்னு சொல்கிறது. அது ரொம்ப வெயிலில் நம்மளே வந்து இழப்பு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் பேண்டிங் வந்து சம்டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஹீட் லாஸ், ஹீட் கெயின் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹைப்போதாலமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதோட கணக்குப்படி செட் பாயிண்ட் ஆஃப் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 degrees Celsius. சப்போஸ் இதை விட்டு கூட்டுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு ஹீட் லாஸ் ப்ராசஸ்லாம் பண்ணுவார். சப்போஸ் இதை விட்டு குறையிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா ஹீட் கெயின் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுவார். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் கெயினில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஹீட் கெயின் சென்டரில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஹீட் லாஸ் சென்டர் ஹீட் வந்து கம்மியாகிடும். ஓகேவா? கெயின் சென்டர் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியானாலும் ஹைப்போதாலமஸ் கண்டுக்காது. அதுவே ஹீட் லாஸ் சென்டரில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமானாலும் கண்டிக்காது. ஓகேவா? ஹீட் லாஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஹீட் கெயின் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா போஸ்டீரியர் சைடில் இருக்கும். ஹீட் லாஸ் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் சைடில், ஹைப்போதாலமஸோட ஆன்டீரியர் சைடில். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஹீட்டில் வந்து பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை இந்த ஹீட் கெயின் சென்டரோட ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீட் லாஸ் சென்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக தைராக்சின், அட்ரினலின் இந்த ரெண்டுமே வந்து எப்போவுமே, சப்போஸ் ஹீட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம இது ரெண்டும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம கெமிக்கல் தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹார்மோன்ஸ் மூலமாக நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, கெமிக்கல் தெர்மோஜெனிசிஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ளைடு ஃபிசியாலஜி வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.